த தமிழ் ஃபுடி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரான ஒரு ரெசிபி குணுக்கு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பச்சரிசி அரை கப், இட்லி அரிசி ஒரு கப், உளுந்து 2 ஸ்பூன், அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு, துருவிய தேங்காய், பெருங்காயம், ஆயில், உப்பு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய். அவ்வளோதாங்க இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி 2 அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதேமாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இது கூட துருவிய தேங்காவை சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. நான் உப்பு சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. உப்பு இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துடலாம். குட்டி குட்டியாக போட்டு எடுத்துருங்க. குறகுறப்பாக அரைச்சா தாங்க நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சின்ன சின்ன சின்னதாக பொறிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பொறிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டுங்க குணுக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.